ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம எப்படி ரிமோட் கண்ட்ரோல் ராக்கெட் லான்ச்சர் செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க, அதை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு நான் ஒரு காலிங் பெல்லோட சுவிட்ச் எடுத்திருக்கேன். நீங்கள் சாதாரணமாகவே எலக்ட்ரிக் ஷாப்பில் கிடைக்கக்கூடிய இந்த காலிங் சுவிட்சை யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பழைய ஸ்மார்ட் காலிங் சுவிட்ச். ஆனால் நம்ம இதோட சாதா சுவிட்சாக தான் யூஸ் பண்ண போகிறோம். இதுக்குள்ளே சர்க்கியூட் போர்டெலாம் இருக்கும், ஆனால் அது நமக்கு தேவையில்லை. நீங்கள் கடையில் வாங்கும் போது அதில் ரெண்டே ரெண்டு ஸ்க்ரூ இருக்கும், அதை மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டாலே போதும். சாதா சுவிட்சு மாதிரி தான். ஃபஸ்ட்டு நான் இதோட பாட்டமாக கழட்டிடுறேன். உள்ளக்க பார்த்தீங்கன்னா சர்க்கியூட் போர்டு இருக்குது, ஆனால் இந்த சர்க்கியூட் போர்டு நமக்கு தேவையில்லை. அதில் வர ரெண்டு வயர் தான் நமக்கு தேவை. ஃபஸ்ட் நான் இதோட ஸ்க்ரூவை கழட்டிடுறேன். இந்த ராக்கெட் லான்ச்சரை வயர் உள்ள மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம். எவ்வளோ தூரம் தேவையோ அவ்வளோ வயர்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த வயர்லாம் நம்ம டைரெக்டாக கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். நான் என்கிட்ட இருக்க இந்த மாதிரி கொஞ்சோண்டு வயர் எடுத்துக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வயர் வரும். உங்கள்கிட்ட இருக்க ஏதாவது இந்த மாதிரி வயர்ஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க. இதை நான் இந்த காலிங் சுவிட்சுக்கு மேலே உள்ள ஓட்டையில் விட்டு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வயர் எவ்வளோ நீளம் வேணாலும் எடுத்துக்கலாம். இது மூலமாக நீங்கள் ராக்கெட்டை தூரத்தில் இருந்து கூட லான்ச் பண்ணலாம் சேஃபாக. இப்போ ஸ்க்ரீனில் நான் ஒரு வயரிங் டயக்ராம் காட்டுறேன், அது மாதிரியே நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம சுவிட்சோட கனெக்ஷன் கொடுத்துடலாம். நீங்கள் இந்த டயக்ராமை பார்த்தே கனெக்ஷன் கொடுத்துக்கோங்க. இந்த சுவிட்சில் இருக்க ஒரு வயரை நம்ம ஆல்ரெடி கொடுத்த ஒரு வயரோட கனெக்ட் பண்ணிக்கலாம். அது ரெண்டும் ஜாயின் ஆகிடாமல் இருக்க இன்சுலேஷன் டேப் போட்டுங்க. அடுத்து ரொம்ப முக்கியமானது பேட்டரி. இப்போ நான் வச்சுருக்கிறது ஒரு லித்தியம் அயான் ரீசார்ஜபிள் பேட்டரி. இது பார்த்தீங்கன்னா 1500 mAh, கொஞ்சம் பவராக உள்ள பேட்டரியாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பேட்டரியெல்லாம் எப்படி ரீசார்ஜ் பண்ணுறா நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் ஃபோன் கடையில் கேட்டாலே இந்த மாதிரி பேட்டரியெலாம் கிடைக்கும். ஓகே, இந்த ஃபோன் பேட்டரியில் உள்ள ரெண்டு வயரையும் எக்ஸஸாக உள்ள அந்த ரெண்டு வயரோட கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் கனெக்ஷன் கொடுக்கும் போது நார்மலான காலிங் பெல் சுவிட்ச் வாங்கிக்கோங்க. அந்த டயக்ராமை பார்த்து கனெக்ஷன் கொடுத்துக்கோங்க. என்கிட்ட இந்த டைப் சுவிட்ச் இருக்கனால நான் இந்த மாதிரி கனெக்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே, அந்த சர்க்கியூட் போர்டை நம்ம ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் அந்த பேட்டரியை சென்டராக பிளேஸ் பண்ணிக்கிறேன். இந்த பேட்டரி உள்ளக்கெல்லாம் போகாது, அதனால நான் கொஞ்சம் மேலாப்பில் வச்ச மாதிரி இந்த டாப்பை அதுக்கு மேலே வச்சுக்கிறேன். இதுக்கு மேலே நம்ம இன்சுலேஷன் டேப் போட்டு ஒட்டிக்கலாம். நீங்கள் செய்யும் போது ஏதாவது பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை நான் இன்சுலேஷன் டேப் யூஸ் பண்ணி ஒட்டிக்கிறேன். ஃபைனலாக நம்ம ஒட்டியாச்சு. நீங்கள் செய்யும் போது ஏதாவது பிளாஸ்டிக் பாக்ஸை யூஸ் பண்ணுங்கள். இது கையில் பிடிச்சி ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் இதில் ஒரு பல்பை கனெக்ட் பண்ணி பார்க்குறேன். நமக்கு சூப்பராகவே வேலை செய்யுது. அடுத்ததாக உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பாத்திரம் ஜெயிக்கக்கூடிய ஸ்டீல் ஸ்க்ரப்பரை எடுத்துக்கோங்க. அதுலேருந்து இந்த மாதிரி கொஞ்சோண்டு கம்பி எடுத்துக்கோங்க. இதை யூஸ் பண்ணியே நம்ம ராக்கெட்டே பறக்க வைக்க போகிறோம். இதில் முடிஞ்சளவு சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நீளமாக போட்டிங்கன்னா அது எஃபெக்டிவாக ஒர்க் ஆகாது. அந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பரோட எண்டில் நான் இந்த மாதிரி சின்ன கம்பியை வச்சு கட்டியிருக்கேன். எதுக்குன்னு கொஞ்சம் நேரத்தில் பார்ப்பீங்க. அடுத்ததான் நமக்கு தேவையானது வயர் கனெக்டர். எலக்ட்ரானிக் ஷாப்பில் கேட்டு பாருங்கள், கிடைக்கும். அப்படி இல்லாட்டி பழைய டியூப்லைட் சோக்கிலலாம் இருக்கும், அதிலேருந்து கழட்டி எடுத்துக்கோங்க. இதில் ரெண்டு பக்கமும் ஸ்க்ரூவை லூஸ் பண்ணி அந்த கம்பியை வச்சு நம்ம டைட் பண்ணிக்கலாம். சும்மா டைட் பண்ணால் நிற்காது, அதுக்கு தான் நம்ம இந்த எண்டில் கம்பியை கட்டணும். உங்கள்கிட்ட நிக்ரோம் வயர் இருந்தால் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட்டு சுவிட்சிலேருந்து வர ரெண்டு வயரையும் இந்த கனெக்டரில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ நான் இருட்டில் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன். அந்த கம்பியில் பார்த்தீங்கன்னா ஏதோ ரெட் கலரில் தெரியும் பாருங்கள். இந்த மாதிரி ரெட் கலரில் தெரிஞ்சாதான் உங்கள் ராக்கெட் லான்ச்சர் வேலை செய்யுது. அந்த கம்பி ஹீட்டில் பழுக்கும், அதில் கையை வச்சிடாதீங்க இல்லாட்டி சுட்டுறோம். ஸ்டீல் ஸ்க்ரப்பரில் உள்ள கம்பி அப்படி இல்லாட்டி நிக்ரோம் வயர், இது ரெண்டில் ஏதாவது தான் யூஸ் பண்ணணும். சாதாரண வேறு ஏதாவது கம்பி யூஸ் பண்ணிங்கன்னா வேலை செய்யாது. நான் இதோட வயரை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நான் என்கிட்ட இருந்த கொஞ்சம் கட்டையான வயர்ஸை வச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கட்டையான வயர்ஸை யூஸ் பண்ணுங்கள். இதை யூஸ் பண்ணி நீங்கள் ராக்கெட் மட்டும் இல்லை, திரி உள்ள எந்த வெடியை வேணாலும் வெடிக்கலாம். தூரத்துலேருந்து சேஃபாக பட்டனை அமைக்க வெடிக்கலாம். ஓகே, நம்ம இந்த ராக்கெட்டை விட்டு பார்க்கலாம். ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்து அந்த ராக்கெட்டை அதில் வச்சுருங்க. அந்த வயர் கனெக்டில் இருக்கக்கூடிய ஸ்டீல் ஸ்க்ரப்பர் இந்த ராக்கெட்டோட திரியில் உரசணும். ஓகே, ரிமோட்டை ப்ரெஸ் பண்ணிடலாம், எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். இது இன்னொரு கேமரா. இங்கே பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே அங்கே எப்படி போய் வெடிக்குதுன்னு பாருங்கள். சரி வாங்க, இதை ஸ்லோ மோஷனில் பார்க்கலாம். ஏதோ உண்மையான ராக்கெட்டே லான்ச் ஆகிற மாதிரி இருக்குது. நீங்கள் திரியை மட்டும் அந்த கம்பியில் உடச்சுற மாதிரி வச்சாலே போதும், ரொம்பவே சேஃபாக எந்த கிராக்கர்ஸையும் பர்ஸ்ட் பண்ணலாம். அடுத்த இதை டபுள் ஸ்லோ மோஷன் பண்ணியிருக்கோம், இதை எப்படி இருக்குன்னு பாருங்க. ராக்கெட் போனதில் அந்த கம்பியே அறுந்து போச்சு. அறுந்து போச்சுன்னா வேறு கம்பியை மாற்றிடுங்க. ஸ்டீல் ஸ்க்ரப்பரை யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? இந்த வீடியோ மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.